ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது பார்த்திபன் கனவு 9 பாகம். அந்த நாளில் தமிழகத்துல சைவ சமயமும் வைஷ்ணவ சமயமும் புத்துயிர் பெற்று தளர்க்க தொடங்கி இருந்தது. இவ்விரு சமயங்களிலும் பெரியார்கள் பலர் தோன்றி திவ்ய ஸ்தல யாத்திரை என்ற விஜயத்துல தமிழ்நாடெங்கும் யாத்திரை செய்து பக்தி சுடர் விளக்கு ஏற்றி ஞான ஒளிய பரப்பி வந்தாங்க. அமுதுலகும் தமிழில கவிதா ரசமும் இசை இன்பமும் ததும்பும் தெய்வீக பாடல்களை இயற்றி வந்தாங்க. அந்நாளில் தமிழகத்துல வாழ்ந்து வந்த சைவ பெரியார்களுக்குள்ள திருநாவுக்கரசர் இணையற்ற மகிமையுடன் விளங்கினாரு. மகேந்திரவர்ம சக்கரவர்த்தியின் காலத்திலேயே பிரசித்தி அடைந்து தமிழகத்தின் போற்றுதலுக்கு உரியவராகிவிட்ட அப்பர் சுவாமிகள் விக்ரமன் நாடு கடத்தப்பட்ட போது முதிர்ந்த மூப்பின் காரணமாக அதிகமாய் நடமாடவும் இயலாத தள்ளாமைய அடைஞ்சிருந்தாரு. அந்த தள்ளாத பிராயத்திலும் அவர் ஸ்தல யாத்திரை சென்றிருந்த சமீபத்துல திரும்பி வந்திருக்கும் செய்திய குந்தவி தேவி அறிந்தா. அப்பெரியார தரிசிப்பதற்காக காஞ்சியில் பிரசித்தி பெற்று விளங்கிய சைவ மடாலயத்துக்கு ஒரு நாள் அவ போறா. முதிர்ந்து கனிந்த சைவ பழமாக விளங்கிய அப்பர் சுவாமிகள் சக்கரவர்த்தியின் திருமகளை அன்புடன் வரவேற்ற ஆசி கூறுறாரு. அவரை பார்த்த குந்தவி, சுவாமி, இவ்வளவு தள்ளாத நிலைமையில் எதற்காக தாங்கள் பிரயாணம் செய்ய வேண்டும்? தாங்கள் தரிசிக்காத ஸ்தலமும் இருக்கிறதா? எங்கே போயிருந்தீர்கள் என்று கேட்கிறான். அதற்கு அப்பர், குழந்தாய், தில்லைப்பதி வரையிலேதான் போயிருந்தேன். பொன்னம்பலத்தில் ஆடும் பெருமானை எத்தனை தடவை தரிசித்தால் என்ன? இன்னும் ஒரு முறை கண்ணார கண்டு இன்புற வேண்டுமென்ற ஆசை உண்டாகத்தான் செய்கிறது. ஆஹா, அந்த ஆனந்த நடனத்தின் அற்புதத்தை தான் என்னவென்று வர்ணிப்பேன். அந்த பேரானந்தத்தை அனுபவிப்பதற்காக மீண்டும் மீண்டும் மனித பிறவி எடுக்கலாமே என்று கூறி மெய்மறந்து பரவச நிலையில இருக்காரு. முன்பெல்லாம் இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்துல குந்தவி பக்தி பரவசம் அடைந்த ஆனந்த கண்ணீர் பெருக்கி இருப்பா. ஆனா இன்றைக்கு அவள் மனம் அவ்வாறு பக்தியில ஈடுபடல. அப்பர் ஒருவாறு சுய உணர்வு அடைந்த போது குந்தவி அவரை நோக்கி, சுவாமி, சோழ நாட்டில் யாரோ ஒரு சிவனடியார் புதிதாக தோன்றி ராஜரீக காரியங்களிலெல்லாம் தலையிடுகிறாராமே, தங்களுக்கு அவரை தெரியுமா என்று கேட்கிறான். அவளுடைய வார்த்தைகளை அரை குறையாகவே கேட்ட அப்பெரியார், என்ன குழந்தாய், சோழ நாட்டில் தோன்றியிருக்கும் சிவனடியாரை பற்றி கேட்கிறாயா? ஆஹா, அவரை பார்க்கத்தானே அம்மா நான் முக்கியமாக யாத்திரை கிளம்பினேன். நான் அவரை பார்க்க வருகிறேன் என்று தெரிந்ததும் அவரே என்னை தேடிக்கொண்டு புறப்பட்டார். தில்லைப்பதியிலே நாங்கள் சந்தித்தோம். ஆஹா, அந்த பிள்ளைக்கு ஞான சம்பந்தன் என்ற பெயர் எவ்வளவு பொருத்தம்! பால்மனம் மாறாத அந்த பாலகருக்கு எப்படித்தான் இவ்வளவு சிவஞான செல்வம் சித்தியாயிற்று? என்ன அருள் வாக்கு! அவர் தாய்ப்பால் குடித்து வளர்ந்த பிள்ளை இல்லை அம்மா, ஞானப்பால் குடித்து வளர்ந்த பிள்ளை. இல்லாவிட்டால் முகத்தில் மீசை முளைப்பதற்குள்ளே இப்படிப்பட்ட தெய்வீக பாடல்களை எல்லாம் புளிய முடியுமா என்றெல்லாம் அப்பர் பெருமான் வர்ணித்து கொண்டே போறாரு. குந்தவி பொறுத்து பொறுத்து பார்க்கறா. கடைசியில குறுக்கிட்டு, சுவாமி, நான் ஒருவரை பற்றி கேட்கிறேன், தாங்கள் இன்னொருவரை பற்றி சொல்கிறீர்கள். நான் சொல்லும் சிவனடியார் முகத்தில் மீசை முளைக்காதவர் அல்ல, ஜடாமகுடதாரி, புலித்தோல் போர்த்தியவர் அப்படிங்கிறா. குழந்தாய், நீ யாரை பற்றி கேட்கிறாயோ எனக்கு தெரியாது. ஜடாமகுடத்துடன் புலித்தோல் தரித்த சிவனடியார்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். இந்த மடாலயத்தில் 100 பேருக்கு மேல் இருப்பார்கள். வேறு ஏதாவது அடையாளம் உண்டானால் சொல்லு அப்படிங்கிறாரு நாவுக்கரசர். நான் சொல்லுகிற சிவனடியார் ராஜரீக விஷயங்களில் எல்லாம் தலையிடுவாராம். என்னுடைய தந்தைக்கு விரோதமாக கலகங்களை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறாராம். என்ன சொன்னாயம்மா, அதிசயமா இருக்கிறதே! அப்படிப்பட்ட சிவனடியார் யாரையும் எனக்கு தெரியாது. சைவத்தையும் வைஷ்ணவத்தையும் இரு கண்களைப் போல் காத்து வளர்த்து வருகிறவராயிற்றே உன் தந்தை. நரசிம்மவர்ம சக்கரவர்த்தியின் ஆட்சியில் சிவனடியார்கள் எதற்காக ராஜரீக காரியங்களில் ஈடுபட வேண்டும்? அதுவும் உன் தந்தைக்கு விரோதமாக கலகத்தை கிளப்புவதா? வேடிக்கைதான். அப்படி யாராவது இருந்தால் அவன் சைவனாகவோ வைஷ்ணவனாகவோ இருக்க மாட்டான். பாஷாண்ட சமயத்தான் யாராவது செய்தால்தான் செய்யலாம். நான் போய் வருகிறேன் சுவாமி என்று குந்தவி அவருக்கு நமஸ்கரித்து விடை பெற்று கொண்டு கிளம்புறா. பல்லக்கில் ஏறி அரண்மனைக்கு போகும் போது அவ பின்வருமாறு எண்ணமிடுறா. முதுமை வந்துவிட்டால் எவ்வளவு பெரியவர்களாயிருந்தாலும் இப்படி ஆகிவிடுவார்கள் போலிருக்கிறது. பேச ஆரம்பித்தால் நிறுத்தாமல் வளவளவென்று பேசிக்கொண்டே போகிறார். கேட்டதற்கு மறுமொழி உண்டா என்றால் அதுதான் கிடையாது. எல்லாம் வயதான தோஷந்தான். இளவரசன் விக்ரமனை ஏற்றிக்கொண்டு கிளம்பிய கப்பல் சீக்கிரத்திலேயே வேகம் அடைந்து கிழக்கு நோக்கி செல்ல தொடங்குது. சிறிது நேரத்திற்கெல்லாம் மாமல்லபுரம் காட்சிகளும் கோவில் கோபுரங்களும் மரங்களின் உச்சிகளும் மறைந்துடுது. கரை ஓரத்துல வெண்மையான நுரைகளுடனோ இறைச்சல்களுடனோ எழுந்து விழுந்து கொண்டிருந்த சிற்றலைகள் இப்போது காணப்படல. கடல் நீர் தூய நீல நிறமா இருக்கு. அந்த நீல நிற பரப்புல பெரும் பள்ளங்களும் மேடுகளும் பெருமூச்சு விட்டு கொண்டு மேலே எழும்பியும் கீழே விழுந்தும் அவதிப்பட்டு கொண்டிருக்கு.
அதே சமயத்துல துயரம் நிறைந்த ஹோ என்ற இடைவிடாத புலம்பல் ஒளியும் கேட்டுக்கொண்டிருக்கு. இவ்விதம் விக்ரமன் வெளியே கண்ட காட்சியானது அவனுடைய உள்ளத்தின் நிலைமைய பிரதிபலிப்பதா இருக்கு. கடலின் ஆழத்துல குடிக்கொண்டிருக்கும் எல்லையற்ற மௌன அமைதிய போல அவனுடைய இருதயத்தின் அடிவாரத்திலும் விவரிக்க ஒண்ணாத பரிபூர்ண சாந்தி நிலவுது. அதே சமயத்துல அவனுடைய உள்ளத்தின் மேற்பரப்புல என்னவெல்லாமோ எண்ணங்கள் அலை அலையாக எழுந்து கொந்தளிப்ப உண்டாக்குது. பார்த்திப மகாராஜா சோழ நாட்டின் மேன்மையை குறித்தும் தாம் கண்ட கனவுகளை பற்றி சொன்னதெல்லாம் ஒவ்வொன்றாக ஞாபகம் வருது. கடற்பிரயாணம் செய்ய வேண்டும் என்று இளம் பிரயாணத்திலிருந்து அவனுடைய மனதில் குடிக்கொண்டிருந்த ஆசையும் நினைவுக்கு வருது. அந்த ஆசைதான், அடடா என்ன வினோதமான முறையில் இன்று நிறைவேறுகிறது. புலிக்கொடி கம்பீரமாக பறக்கும் பெரிய பெரிய கப்பல்களில் சோழ நாட்டு வீரர் படைகளுடன் பிரயாணம் செய்து கடல்களுக்கப்பாலுள்ள தேசங்களிலெல்லாம் வெற்றி கொடி நாட்ட வேண்டும் என்ற மனோரதத்திற்கும், இன்று பல்லவர்களின் சிங்கக்கொடி பறக்கும் கப்பலில் கையும் காலும் சங்கிலியால் கட்டுண்டு தேச பிரஷ்டனாய் பிரயாணம் செய்வதற்கும் எவ்வளவு தூரத்துக்கு எவ்வளவு தூரம்? இப்படி விக்ரமன் சிந்தித்துக் கொண்டிருந்த போதே கப்பலின் தலைவன் சில ஆட்களுடன் அங்கு வந்து விக்ரமன பிணித்திருந்த சங்கிலிகளை எடுக்க செய்கிறான். இது ஏன் என்று விக்ரமன் வினவ, சக்கரவர்த்தியின் ஆணை அப்படிங்கிறான் கப்பல் தலைவன். என்னை எங்கே கொண்டு போகிறீர்கள் என்று விக்ரமன் கேட்டதற்கு, இங்கிருந்து 12 நாள் பிரயாணத்தில் நடு கடலிலே ஒரு தீவு இருக்கிறது, அதன் அருகே தங்களை இறக்கி விட்டுவிட வேண்டும் என்று கட்டளை அப்படின்னு மறுமொழி வருது. அங்கு வசிப்பவர்கள் யார் என்று விக்ரமன் மேலும் கேட்கிறான். அதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. தீவுக்கு போய் சேரும் வரையில் இந்த கப்பலுக்குள்ளே தாங்கள் சுயேச்சையாக எங்கு வேண்டுமானாலும் போகலாம். ஆனால் தப்பிச் செல்வதற்கு மட்டும் பிரயத்தனம் செய்யக்கூடாது. செய்தால் மறுபடியும் தலையிடும்படி நேரும் அப்படிங்கிறான் கப்பல் தலைவன். விக்ரமனும் கப்பலுக்குள்ள அங்குமிங்கும் சிறிது நேரம் அலையிறான். மாலுமிகளுடன் பேச்சு கொடுத்து பார்த்ததுல ஒன்றும் பிரயோஜனம் ஏற்படல. அவர்கள் எல்லோருமே விக்ரமன் சம்பந்தப்பட்டவர ஊமைகளாகவே இருக்காங்க. பின்னர் கப்பல் மேல் தளத்தின் ஓரமாக அவன் வந்து வானையும் கடலையும் நோக்கிய வண்ணம் முன் போலவே சிந்தனையில ஆழ்ந்துறான். அன்னை அருள்மொழியின் நினைவுதான் எல்லாவற்றுக்கும் முன்னால நிக்குது. அவர் இச்சமயம் என்ன செய்து கொண்டிருப்பார், என்ன எண்ணிக்கொண்டிருப்பார், தன்னுடைய முயற்சி நிஷ்பலனாய் போனது பற்றிய ஏமாற்றம் அடைந்திருப்பாரா? பல்லவ சக்கரவர்த்தியின் முன்னிலையிலே தான் சிறிதும் பணிந்து போகாமல் பேசிய வீர வார்த்தைகளை கேட்டு பெருமையடைந்திருப்பாரா? தன்னுடைய பிரிவை குறித்து வருத்தப்படுவாரா? எப்படியும் அவருக்கு ஆறுதல் கூற சிவனடியார் போயிருப்பார் அல்லவா? உடனே சிவனடியாரின் ஞாபகம் வருது. கப்பல் கரையை விட்டு கிளம்பிய தருணத்துல அந்த பெரியவர் எங்கிருந்தோ வந்து குதித்து தம் திருக்கரத்தை நீட்டி ஆசீர்வாதம் செய்தாரே, அவருக்குத்தான் நம்மிடத்தில் எவ்வளவு அன்பு! சிவனடியார பற்றி நினைக்கும் போதே மற்றொரு உருவம் விக்ரமனுடைய மனக்கண் முன் தோன்றுது. அது ஒரு பெண்ணின் உருவம். முதல் நாள் காஞ்சிபுரத்து வீதியில பார்த்த அந்த பெண் மறுநாள் மாமல்லபுரத்து கடற்கரைக்கு எப்படி வந்தா? அவ யாரா இருக்கும்? ஆஹா, அவளுடைய கண்கள் தான் எவ்வளவு நீண்டு படர்ந்திருந்தன! அந்த கண்கள்ல கண்ணீர் துளிர்த்து நின்ற காரணம் என்ன? தன்னிடத்தில் உள்ள இரக்கத்தினாலா? முன்பின் தெரியாத அந்த பெண்ணுக்கு தன் மேல இரக்கம் உண்டாவானேன்? இல்லாவிட்டால் தன்னை எதற்காக அவ்வளவு கனிவுடன் பார்க்க வேண்டும்? இப்படி வெகு நேரம் அவளை பற்றியே எண்ணிக்கொண்டிருந்த விக்ரமன் சூரியன் மறைந்த நாலு புறமும் இருள் சூழ்ந்ததை கூட கவனிக்கல. தற்செயலாக கீழே கடலை நோக்கிய போது விண்மீன்கள் தண்ணீரில் பிரதிபலிப்பதை கண்டு திடுக்கிடுறான். அத்தனை நேரமும் முன்பின் தெரியாத அந்த பெண்ணை பற்றித்தான் சிந்தித்து கொண்டிருந்ததை நினைத்து சிறிது வெட்கமடைறான். பிறகு பொன்னனையும் வள்ளியையும் பற்றி என்னரா? அவர்களுக்கு தன் பேர்ல எவ்வளவு பிரியம்! இந்த நேரமெல்லாம் அவர்கள் தன்னை பற்றி பேசிக் கொண்டிருப்பார்கள், அல்லது ஒருவேளை வள்ளியின் பாட்டனை பற்றி பேசிக் கொண்டிருக்கலாம். அந்த கிழவனுக்குத்தான் என்ன தைரியம்! சோழ நாட்டு ஆண் மக்கள் எல்லாம் அவனை போன்ற வீரர்களா இருக்க கூடாதா? இருட்டி ஒரு ஜாமம் ஆனபோது நீலக்கடலை செம்பொட்கடலாக செய்து கொண்டு கீழ்வானத்துல சந்திரன் உதயமாகிறான். பூரண சந்திரன் அல்ல, முக்கால் சந்திரன் தான். பார்ப்பதற்கு ஒரு பெரிய பொற்கிண்ணம் கடலிலிருந்து வெளி கிளம்புவது போல இருக்கு. முன்னம் பாட்கடலை கடைந்த போது இந்த சந்திரனாகிய பொற்கிண்ணத்திலேதான் அமுதம் வந்ததோ என்னவோ, இன்றும் அப்பொற்கிண்ணத்திலிருந்து நிலவாகிய அமுதம் பொங்கி புவனமெல்லாம் பரவியதாக தோன்றது. இந்த மோகன காட்சிய விக்ரமன் பார்க்கிறான். கடலிலிருந்து எழும்பிய சுந்தர பிம்பத்துடனே கூட அவனுடைய மனக்கண்ணின் முன்னால் அந்த பெண்ணின் முகமும் மறுபடி எழுது. இந்த உதய சந்திரனுடைய பொன் நிறந்தான் அவளுடைய முகத்தின் நிறமும். ஆஹா, அது என்ன அழகான முகம் என்ற எண்ணம் அப்போது விக்ரமனுக்கு முதன் முதலாக தோன்றது. அந்த பொன் முகத்தின் அழக அதை கவிந்திருந்த கருங்கோந்தல் எவ்வளவு நன்றாக எடுத்து காட்டிற்று! ஆம், நிகரில்லாத சௌந்தரியம் வாய்ந்தவள் அந்த பெண். சித்திரத்திலும் சிலையிலும் கூட அத்தகைய திவ்ய சௌந்தரியத்தை காண்பது அரிதுதான்.
அவள் யாராயிருக்கோம்? 12 தினங்கள் போகுத அடிக்கடி குந்தவிய பற்றிய சிந்தனையில ஆழ்ந்திருந்த விக்ரமனுக்கு இந்த 12 தினங்கள் போனதே தெரியல. 13 நாள் பொழுது விடிந்த போது சூரியோதயமான திசையில விக்ரமன் கண்ட காட்சி அவனை ஆச்சரிய கடல்ல மூழ்கடிக்குது. ஏனெனில் வழக்கம் போல சூரியன் சமுத்திரத்திலிருந்து கிளம்பி ஜோதி பிளம்பா மேலே வருவதற்கு பதிலா பச்சை மரங்களுக்கு பின்னால உதயமாகி மேலே ஒளி கிரகணங்களை பரப்புச்சு. இந்த அபூர்வ காட்சியை பார்த்து கொண்டு விக்ரமன் நிற்கும் போதே கப்பல் தலைவன் அவனை நெருங்கி, இளவரசே, அதோ தெரிகிறதே, அந்த தீவின் அருகில்தான் தங்களை விட்டுவிடும்படி எங்களுக்கு கட்டளை. தங்களுக்கு நீந்த தெரியும் அல்லவா அப்படிங்கிறான். கரைக்கு எவ்வளவு தூரத்தில் விடுவீர்கள்? ரொம்ப தூரத்தில் விட மாட்டோம். ஒத்தாசைக்கு ஒரு மரக்கட்டையும் போடுவோம். நான் இறங்க மாட்டேன் என்றால் என்ன செய்வீர்கள்? மரக்கட்டையில் கட்டி மிதக்க விட்டுவிடும்படி கட்டளை. தங்களுடைய விருப்பம் என்ன? நானே இறங்கி விடுகிறேன் அப்படிங்கிறான் விக்ரமன். அவ்வாறே கப்பல் இன்னும் சிறிது கரைய நெருங்கியதோ விக்ரமனை கடலில் இறக்கிவிட்டு ஒரு மரக்கட்டையும் போடுறாங்க. விக்ரமன் அதை பிடித்து கொண்டு அதிக நேரம் நீந்தியும் சிறிது நேரம் அதன் மேல் உட்கார்ந்தும் மிதந்தும் கரையை நோக்கி போறான். கரைய நெருங்க நெருங்க தூரத்துல கப்பலிலிருந்து பார்த்தபோது எறும்பு கூட்டம் மாதிரி காணப்பட்டது உண்மையில் மனிதர்கள் கூட்டமே என்று தெரிய வருது. அந்த மனிதர்கள் யார்? எதற்காக கடற்கரையில் வந்து கூடியிருக்கிறார்கள்? அவர்கள் என்ன பாசை பேசுவார்கள்? சக்கரவர்த்தி தன்னை இந்த தீவில் விட்டு வர சொன்னதின் நோக்கம் என்ன? இப்படி பற்பல எண்ணங்கள் விக்ரமனுடைய மனதுல அலை அலையா எழுது. விக்ரமன் கரைய நெருங்க நெருங்க கடல் அலைகளின் ஓசையையும் அடக்கி கொண்டு பலவித வாத்தியங்களின் ஒளி முழங்குவதை கேட்கிறான். சங்கு, தாரை, எக்காலம், பேரிகை ஆகியவ ஏக காலத்துல முழங்கி வான முகடு வரையில பரவி எதிரொலி செய்யுது. இவ்வளவு சத்தங்களுக்கிடையில மாந்தர்களின் குரல்ல கிளம்பிய கோஷம் ஒன்று விக்ரமனுக்கு மயிர்கூச்சல் உண்டாக்குது. வீரவேல், வெற்றிவேல் என்னும் கோஷம்தான் அது. அந்த தீவில் வாழும் மனிதர்கள் என்ன ஜாதி, யாரோ, எப்படிப்பட்டவர்களோ, என்ன பாசை பேசுவார்களோ, ஒருவேளை நரமாமிச பட்சணிகளாய் கூட இருக்கலாம் அல்லவா என்று இவ்விதமெல்லாம் எண்ணமிட்டு கொண்டிருந்த விக்ரமனுக்கு அங்கு எழுந்த வீரவேல், வெற்றிவேல் என்னும் சோழ நாட்டின் வீர தமிழ் முழக்கமானது அளவில்லாத வியப்பையும் மகிழ்ச்சியையும் ஓட்டுது. இது என்ன அதிசய தீவு? இங்கே சோழ நாட்டு தமிழரின் முழக்கம் கேட்கும் காரணம் என்ன? எதற்காக இவ்வளவு ஜனக்கூட்டம் இங்கே கூடியிருக்கிறது? இம்மாதிரி எண்ணங்கள் முன்னை காட்டிலும் அதிவிரைவாக விக்ரமனுடைய உள்ளத்தை அலை கழிக்குது. அவனுடைய நெஞ்சு படபடவென்று அடித்து கொள்ளுது. திடீரென்று உடம்புல வெலவெலப்பு உண்டாகுது. மரக்கட்டை பிடியென்று நழுவுது. தலை சுழல தொடங்குது. கண் பார்வை குன்றியது. அதே சமயத்துல ஒரு பிரம்மாண்டமான அலை வந்து விக்ரமன் மீது பலமாக மோதுது. விக்ரமனுக்கு அந்த நிமிஷத்துல கடலில் உள்ள நீர் அவ்வளவும் புரண்டு வந்து தன் மீது மோதுவதாக தோன்றது. ஒரு கணம் மூச்சு திணறுது. நமது வாழ்நாள் முடிந்து விட்டது என்று நினைக்கிறான் விக்ரமன். பார்த்திப மகாராஜாவுக்கு அவன் அளித்த வாக்குறுதி நினைவுக்கு வருது. அன்னை அருள்மொழி தேவியின் கருணை முகமோ, சிவனடியாரின் கம்பீர தோற்றமோ, கடைசியாக வரிந்து படர்ந்த கண்களுடன் கூடிய அந்த பெண்ணின் மதிவதனமோ ஒன்றின் பின் ஒன்றாக மின்னலை காட்டிலும் விரைவாகவும் தோன்றி மறையுது. பிறகு அவனுடைய அறிவை ஒரு மகா அந்தகாரம் வந்து மூடுது. விக்ரமனுக்கு மறுபடியும் பிரஞ்சை வந்தபோது தான் மணல் தரையில கிடப்பதாக அவனுக்கு உணர்ச்சி உண்டாகுது. கண்கள் மூடியபடி இருக்க கடல் அலைகளின் ஓ என்ற ஓசை காதில் கேட்டுக்கொண்டிருக்கு. நெற்றியில யாரோ திருநீரை இடுவது போல தோன்றுது. மெதுவாக கண்ணை விழித்து பார்க்கிறான். சுற்றிலும் ஜனக்கூட்டம் நெருங்கி நிற்பது தெரியுது. ஒரு நொடி போதுல எல்லாம் ஞாபகத்துக்கு வருது. அவன் கரையை நெருங்கிய போது அந்த ஜனக்கூட்டத்திலிருந்து கிளம்பிய வாத்திய முழக்கங்களும் வாழ்த்தொழிகளும் இப்போது கேட்கல. இதற்கு மாறாக அசாதாரணமான நிசப்தம் குடிக்கொண்டிருப்பதை அவன் உணர்றான். கொஞ்ச தூரத்துல எங்கேயோ மாஞ்சோலையில குயில் ஒன்று குக்கு குக்கு என்று கூவுது. அந்த குயிலின் இனிய குரல் அங்கே குடிக்கொண்டிருந்த நிசப்தத்தை அதிகமா எடுத்து காட்டுது. கரைய நெருங்கிய போது தனக்கு நேர்ந்த விபத்தின் காரணமாகவே அங்கே கூடியிருந்த ஜனங்கள் அவ்வளவு கவலையுடன் நிசப்தமா இருக்காங்க என்பதை அறிந்து கொள்றான். ஒரு பெரும் பிரயத்தனம் செய்து உடம்ப உதறி கொண்டு ஒரு குதி குதித்து எழுந்து நிக்கிறான். அவ்வளவுதான் அந்த ஜனக்கூட்டத்திலிருந்து ஒரு மகத்தான ஆனந்த கோஷம் கிளம்புது. வாத்திய முழக்கங்களும் கூட மனிதர்களின் கண்டங்களிலிருந்து எழுந்த வாழ்த்தொழிகள் போட்டியிட்டு ஆகாயத்தை அளாவுது. இவ்வளவு சத்தங்களுக்கும் மத்தியில விக்ரமனுக்கு அருகில கவலை தோய்ந்த முகத்துடன் நின்ற ஒரு பெரிய மனிதர், விலகுங்கள், விலகுங்கள், கஜராஜனுக்கு வழிவிடுங்கள் என்று கூறாரு.
கொஞ்சம் கூர்ந்து கவனித்தோமானால் இந்த மனிதரை நாம முன்னமே பார்த்திருக்கிறோம் என்பது நினைவுக்கு வரும். ஆமா, மாமல்லபுரத்துல நடந்த கலை திருநாளின் போது நரசிம்ம சக்கரவர்த்தியின் சமூகத்துல செண்பகத்தீவு வாசிகளின் விண்ணப்பத்தை சமர்ப்பித்த தூதர் தான் இவர். விலகுங்கள் என்ற அவருடைய குரலை கேட்டு சுற்றிலும் நின்ற ஜனங்கள் விரைவாக விலகிக் கொள்றாங்க. சற்று தூரத்துல பட்டத்து யானையை போல அலங்கரித்த ஒரு யானை நிக்குது. அத யானை பகன் நடத்தி கொண்டு விக்ரமன் நின்ற இடத்தை நோக்கி வர்றான். பட்டண பிரவேசத்துக்காக அலங்கரிக்கப்பட்டது போல காணப்பட்ட அந்த கஜராஜனுடைய தூக்கிய துதிக்கையில ஒரு அழகான புஷ்பஹாரம் இருக்கு. விக்ரமன் மந்திர சக்தியினால கட்டுண்டவனை போல யானைய பார்த்தபடி கைய கட்டி கொண்டு அசையாம நிக்கிறான். யானை மிகவும் சமீபத்துல நெருங்கி வந்தபோது விக்ரமனுடைய சிரம் அவனை அறியாமலே சிறிது வணங்குது. யானை தன் துதிக்கையில ஏந்தி வந்த மாலைய அவனுடைய கழுத்துல சூட்டுது. அப்போது அந்த ஜனக்கூட்டத்துல ஏற்பட்ட ஆரவாரத்தையும் முழக்கத்தையோ வர்ணித்தல் அசாத்தியமான காரியம். வீரவேல், வெற்றிவேல் என்னும் கோஷங்களுடன் விக்ரமசோழ மகாராஜா வாழ்க, செண்பக நாட்டு மன்னர் பிரான் வாழ்க என்னும் கோஷங்களையும் கேட்டு விக்ரமனுடைய உள்ளம் பெரும் கிளர்ச்சியடையுது. மகா ஆச்சரியம் விளைவித்த இந்த சம்பவங்களை பற்றி யாரிடமாவது கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவனுக்கு துடிப்பா இருக்கு. ஆனா அருகில நின்றவர்களிடம் பேசுவதற்கு கூட அச்சமயம் அவனுக்கு அவகாசம் கிடைக்கல. ஏக ஆரவாரங்களுக்கிடையில விக்ரமனை அந்த யானையின் மீது அமைந்திருந்த அம்பாரியில ஏற்றாங்க. யானை கடற்கரையிலிருந்து உள்நாட்டு நோக்கி கம்பீரமாக நடந்து செல்ல ஜனக்கூட்டமும் ஆரவாரத்துடன் அதை பின்தொடர்ந்து செல்லுது. அம்பாரியின் மீது வீற்றிருந்த விக்ரமனோ, இல்லை, இதெல்லாம் நிச்சயமாக உண்மையில்லை, கனவுதான் காண்கிறோம், அல்லது இந்திரஜாலம் மகேந்திரஜாலம் என்று சொல்லுகிறார்களே, அப்படி ஏதாவது இருக்க வேண்டும் என்று அடிக்கடி எண்ணிக்கொள்றான். சுற்றும் முற்றும் அவன் கண்ணில் பட்ட தென்னந்தோப்புகள், மாஞ்சோலைகள், கழனிகள், கால்வாய்கள் எல்லாம் அவனுக்கு சோழ நாட்டு காட்சிகளாகவே புலப்படுது. சிறிது நேரம் போன பிறகு ஒரு கிராமம் தென்பட்டதும் அதுவும் தமிழ்நாட்டு கிராமமாகவே தோன்றது. ஊருக்கு புறத்தில் இருந்த கிராம தேவதையின் கோவிலும் அப்படியே தமிழர் கோவிலாகவே காட்சி தருது. இன்னும் சிறிது தூரம் போனதும் ஒரு பட்டணம் காணப்படுது. அதன் வீடுகள், வீதிகள், சதுக்கங்கள் எல்லாம் உறையூரின் மாதிரியாலேயே அமைந்திருக்கு. ஆனா அவ்வளவு பெரிய பட்டணம் இல்ல, அவ்வளவு ஜன நெருக்கமும் கிடையாது, அத்தனை மாட மாளிகைகள் கூட கோபுரங்களும் இல்ல. அப்பட்டணத்தின் வீதிகள்ல அவரவர் வீட்டு வாசல்கள்ல நின்ற ஸ்திரீகள், புருஷர்கள், குழந்தைகள் எல்லோரும் சிறந்த ஆடை ஆபரணங்களை அணிந்து மலர்ந்த முகத்துடன் நிக்கிறாங்க. அவர்கள் எல்லோரும் தமிழ்நாட்டு மக்களாகவே காணப்படுறாங்க. அளவில்லாத ஆர்வம் பொங்கிய கண்களுடன் அவர்கள் விக்ரமனை பார்த்து பலவித வாழ்த்தொழிகளினால தங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்றாங்க. விக்ரமனுக்கு திடீரென்று ஒரு சந்தேகம் உதிக்குது. ஒருவேளை இதெல்லாம் அந்த பல்லவ சக்கரவர்த்தியின் கபட நாடகமா இருக்குமோ? தன்னை பற்றி வந்த கப்பல் பல நாள் பிரயாணம் செய்வதாக பாசாங்கு செய்து விட்டு கடைசியில் சோழ நாட்டின் கடற்கரையிலேயே தன்னை இறக்கி விட்டிருக்குமோ? இந்த ஆரவார ஊர்வலமெல்லாம் தன்னை ஏமாற்றி பல்லவ சக்கரவர்த்தியின் ஆதிக்கத்தை ஒப்புக்கொள்ளும்படி செய்வதற்கு ஒரு சூழ்ச்சியோ? இவ்விதமாக எண்ணிய போது விக்ரமனுக்கு கோபம் பொங்கிக் கொண்டு வருது. இதற்குள் யானையானது அந்த பட்டணத்துக்குள்ளேயே பெரிய மாளிகையாக தோன்றிய ஒரு கட்டடத்துக்கு வெளியே வந்து நிக்குது. விக்ரமனை யானை மீதிருந்து கீழே இறக்குறாங்க. ஜனக்கூட்டம் எல்லாம் வெளியில் நிற்க முன்னமே நமது கவனத்துக்குள்ளான பெரியவர் மட்டும் விக்ரமனை அழைத்து கொண்டு மாளிகைக்குள்ள போறாரு. மகாராஜா, இதுதான் இந்த செண்பக நாட்டின் மன்னர்கள் பரம்பரையாக வாழ்ந்து வந்த அரண்மனை. தாங்களும் இந்த அரண்மனையில் வசிக்க வேண்டும் என்று இந்நாட்டு பிரஜைகளின் விண்ணப்பம் என்கிறாரு அப்பெரியவர். இந்நாட்டின் பெயர் என்னவென்று நீங்கள் சொன்னீர்? செண்பக நாடு மகாராஜா. இந்த பட்டணத்தின் பெயர் என்னவோ? செண்பக நாட்டின் தலைநகரம் இது. இதன் பெயர் குமாரபுரி. குமாரபுரி தானே, மாயாபுரி அல்லவே? இல்லை அரசே, குமாரபுரி தான். நீர் யார் என்று கொஞ்சம் சொன்னால் நன்றாயிருக்கும். அடியேன் பெயர் சித்தார்த்தன். காலஞ்சென்ற விஷ்ணுவர்தன மகாராஜாவுக்கு நான் முதல் மந்திரி. தங்களுக்கு விருப்பம் இருந்தால்? என்ன சொன்னீர், மந்திரி என்கிறீரா? மந்திரவாதி என்கிறீரா? மந்திரிதான் மகாராஜா. ஒருவேளை மந்திரவாதியோ என்று நினைத்தேன். ஆமாம், நீர் மந்திரவாதி இல்லாவிட்டால் நான் யார் என்பதும், என்னை இன்று காலை இந்த தீவுக்கருகில் கொண்டு வந்து இறக்கி விடுவார்கள் என்பதும் எப்படி தெரிந்தது? அது பெரிய கதை மகாராஜா. சாவகாசமாக எல்லாம் சொல்கிறேன். இப்போதைக்கு இது உண்மையாகவே அரண்மனைதானா அல்லது சிறைச்சாலையா என்று மட்டும் சொன்னால் போதும். என்ன வார்த்தை சொன்னீர்கள், சிறைச்சாலையா? இந்த நாட்டில் சிறைச்சாலை என்பதே கிடையாது. சிறைச்சாலை, ராஜ துரோகம், மரண தண்டனை என்பதெல்லாம் பரதகண்டத்திலே தான் மகாராஜா. அப்படியா? பரதகண்டத்திற்கும் இந்த நாட்டிற்கும் அவ்வளவு தூரமோ? சாதாரணமாய் 12 நாள் கடல் பிரயாணம், புயல், மழை முதலியவை குறுக்கிட்டால் இன்னும் அதிக நாளாகும். உண்மைதானே சொல்கிறீர்?
அடியேன் உண்மையை தவிர வேறு பேசுவதில்லை. அப்படியானால் தமிழகத்திலிருந்து 12 நாள் பிரயாணத்தில் உள்ள நீங்கள் தமிழ் மொழி பேசுகிறீர்களே, எப்படி? மகாராஜா, இந்த செண்பகத்தீவிலே மட்டுமல்ல, இன்னும் கிழக்கே தூரத்திலுள்ள தீவுகளிலும் தமிழ் மக்கள் வசிக்கிறார்கள், தமிழ் மொழி பேசுகிறார்கள். தங்களுடைய மோதாதை கரிகால சோழரின் காலத்தில் சோழ நாட்டு தமிழர்கள் வளம் மிக்க இந்த தீவுகளில் வந்து குடியேறினார்கள். கரிகால சோழரின் குமாரர் தான் இந்த பட்டணத்தை ஸ்தாபித்தார். அதனாலேயே குமாரபுரி என்று அதற்கு பெயர் ஏற்பட்டது. அந்த நாளில் சோழ சேனாதிபதி ஒருவர் சக்கரவர்த்தியின் ஆஞ்சையின் பேரில் இந்நாட்டை ஆட்சி புரியலானார். அவருடைய சந்ததியர் 10 வருஷத்திற்கு முன்பு வரையில் இந்நாட்டின் அரசர்களாயிருந்து செங்கோல் செலுத்தி வந்தார்கள். அந்த வம்சத்தின் கடைசி அரசரான விஷ்ணுவர்தனர் சந்ததி இல்லாமல் காலமானார். பிறகு இந்த நாடு இன்று வரையில் அரசர் இல்லாத நாடா இருந்து வந்தது. அடிக்கடி பக்கத்து தீவுகளில் உள்ளவர்கள் வந்து இந்நாட்டின் பட்டணங்களையும் கிராமங்களையும் சூறையாட ஆரம்பித்தார்கள். வெவ்வேறு பாஷை பேசுவோரும் அநாகரிகங்களும் தட்டை மூஞ்சிக்காரருமான பட்பல சாதியர் இந்த தீவை சுற்றியுள்ள தேசங்களில் வசிக்கிறார்கள். அவர்களை எதிர்த்து நின்று வெற்றி பெறுவதற்கு அரசர் இல்லா குடிகளாகிய எங்களால் முடியவில்லை. இப்படிப்பட்ட சமயத்தில் முருகக்கடவுளே அனுப்பி வைத்தது போல் சோழர் குலக்கொழுந்தான தாங்கள் எங்களை தேடி வந்திருக்கிறீர்கள். எங்களுடைய பாக்கியந்தான். கரிகால் சோழனை பற்றி அந்த பெரியவர் பிரஸ்தாபித்த உடனே விக்ரமன் மிகவும் சிரத்தையுடன் கேட்க தொடங்குறான். அவனுக்கு இருந்த சந்தேகம் அவநம்பிக்கை எல்லாம் போயிருது. சித்தார்த்தரின் குரல், முகத்தோற்றம் ஆகியவற்றிலிருந்து அவர் சொல்லுவதெல்லாம் சத்தியம் என்னும் நம்பிக்கையும் விக்ரமனுக்கு உண்டாகுது. நமது தந்தை பார்த்திப மகாராஜா எந்த கரிகால் வளவனை பற்றி அடிக்கடி பெருமையுடன் பேசி வந்தாரோ, அந்த சோழர் குல முதல்வன் காலத்திலே தமிழர்கள் வந்து குடியேறிய நாடு இது. என்ன ஆச்சரியமான விதிவசத்தினாலோ அப்படிப்பட்ட நாட்டுக்கு நாம் வந்து சேர்ந்திருக்கிறோம் என்பதை நினைக்கும் போதே விக்ரமனுக்கு மயிர்கூச்செறிந்து கண்கள்ல நீர் துளிக்குது. ஐயா, உம்மை நான் பரிபூர்ணமாக நம்புகிறேன். எல்லா விஷயங்களையும் விவரமாக அப்புறம் கேட்டுக்கொள்கிறேன். இப்போதைக்கு ஒன்று மட்டும் சொல்லிவிடுகிறேன். என்னை நீங்கள் உங்களுடைய அரசனாய் கொள்வதாய் இருந்தால் இன்னொரு ராஜாவுக்கோ சக்கரவர்த்திக்கோ கப்பம் செலுத்த முடியாது. சுதந்திர நாட்டுக்குத்தான் நான் அரசனாய் இருப்பேன். இல்லாவிட்டால் உயிரை விடுவேன். நீங்களும் இந்நாட்டின் சுதந்திரத்தை காப்பதாக உயிரை கொடுக்க சித்தமாய் இருக்க வேண்டும். எதிரிகள் துஷ்டர்களாய் இருந்தாலும் நல்லவர்களாக இருந்தாலும் யாராயிருந்தாலும் பணிந்து போகிறது என்ற பேச்சே உதவாது. இதற்கு சம்பந்தமாயிருந்தால் சொல்லுங்கள் அப்படிங்கிறான் விக்ரமன். மகாராஜா, தங்களுடைய தந்தை பார்த்திப மகாராஜா போர்க்களத்தில் அடைந்த வீர மரணத்தின் புகழ் எங்கள் காதுக்கும் எட்டியிருக்கிறது. எங்களுடைய உடம்பில் ஓடுவதும் சோழ நாட்டின் வீர ரத்தம்தான். இந்நாட்டில் வாழும் தமிழ் மக்கள் உடல் பொருள் ஆவியை கொடுத்து தங்கள் சுதந்திரத்தை காப்பாற்றிக் கொள்ள ஆயத்தமாய் இருக்கிறார்கள். வீர தலைவன் ஒருவன் தான் எங்களுக்கு வேண்டியிருந்தது. தாங்கள் வந்து விட்டீர்கள், இனி என்ன குறை? அச்சமயம் கோயில் சேம கலசத்தின் ஓசை கேட்குது. சித்தார்த்தர், மகாராஜா, தாங்கள் ஸ்நான பானங்களை முடித்து கொண்டு சிறிது இளைப்பாருங்கள். சாயங்காலம் முருகவேல் ஆலயத்துக்கு போய் தரிசனம் செய்ய வேண்டும். கூடிய சீக்கிரத்தில் முடிசூட்டு விழா நடத்துவது பற்றியும் யோசனை செய்ய வேண்டும் அப்படிங்கிறாரு. இதோட இந்த பாகம் முடிவடையுது. தொடர்ந்து அடுத்த பகுதியில் பார்க்கலாம். தேங்க்யூ.